ஓகே, வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது கார்த்திக்ஸ்கேபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பார்த்துமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட டாப் 5 ஆப்ரேட்டர் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். கேமுக்குள்ளே சூப்பர் வெப்பன் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அதை வச்சு கடைசி நேரத்தில் கேமே சேஞ்ச் பண்ணலாம், அந்தளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஓகே, அவங்க வரிசை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 5 ஹைவ். கிட்டத்தட்ட மற்ற ஆப்ரேட்டர் ஸ்கில்லோட இது ஓவர் பவர்னே சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. பெரிய டிஸ்அட்வான்டேஜும் கூடவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வைவாக இருக்கணும். நம்ம சர்வை பண்ண முடியல, செத்து போயிட்டோம் அப்படின்னா கூடவே சேர்ந்து அந்த ஹைவும் அழிஞ்சு போயிடும். அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஹைவ் அதனால தான் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சர்வை பண்ணால் மட்டும்தான் அந்த ஹைவோட பவரை முழுசாக நம்மளால் பார்க்க முடியும். பட் கன்ஃபார்ம் வந்து 5 கில் எடுத்துடலாம் சாலிடாக, சர்வைவ் ஆகிட்டால் மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு இது பவர் இருக்குது. டாமினேஷனாக இருக்கட்டும், ஹார்ட் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டீம் டெத் மேட்ச், எந்த மேட்சில் வேணாலும் நீங்கள் தோராயமாக ஆப்போசிட் டீம்லேருந்து ஸ்பான் ஆகி வந்ததுக்கப்புறம் 3-4 வழி தான் இருக்கும் சென்டர் பிளேஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த இடத்துல ஹைவ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 பேரை கில் பண்ணிடலாம், வேற லெவலில் இருக்கும். நம்பர் 4 டெத் மிஷின். ஃபஸ்ட்டு கால் ஆஃப் டியூ விளாட்றப்பெல்லாம் டெத் மிஷின் தான் எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருந்துச்சு. சும்மா எல்லாருமே இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்டேட்டில் நிறையா ஆப்ரேட்டர் ஸ்கில் வரவும் இது யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாருமே இதை விட செம்ம பவர்லாம் மற்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு போயாச்சு. பட் இதுக்கு தான் இன்ன வரைக்கும் எந்த சேஞ்சும் பண்ணல ஒரு ஒரு அப்டேட்லேயுமே. சும்மா ஆப்ரேட்டர் ஸ்கில்ல கையில் எடுத்தாலே போதும், கன்ஃபார்ம் 3 பேரை கில் பண்ணாமல் கீழே இருக்கவே தேவையில்ல. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ தேவையில்லாமல் கூட்டமாக இருக்க இடத்துல போயிட்டு நின்ட்டோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்து கில் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் நம்மளை சுற்றுவான், அப்போ கூட நம்ம ரெண்டு பேர்த்து கில் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஆப்ரேட்டர் ஸ்கில்ல கையில் எடுத்தாலே 2-3 பேரை சாலிடாக கில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விளாட்றதை பொறுத்து தான், எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஈஸியாக டெத் மிஷின் வச்சு கில் பண்ண முடியும். நம்பர் 3 வார் மிஷின். சும்மா வேறு லெவல் ஆப்ரேட்டர் ஸ்கில்னு கூட சொல்லலாம். அப்போலாம் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வார் மிஷினு. பட் இப்போ வந்து அப்டேட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் பவரை கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது மேலே தூக்கி தூக்கி சுடுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கனால இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இப்போவும் அது ஒரு சூப்பரான வெப்பன். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வார் மிஷின் வேறு லெவலில் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட இன்னும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ டக்குன்னு யாராவது கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னா அவனை சுடுறதுக்கு தரையில் சுடுறப்போ நம்மளும் சேர்ந்து செத்து போயிடுவோம். கிட்டத்தட்ட அதை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான். அப்புறம் ஷூட் பண்ணுறப்ப குறுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது மட்டும் நம்ம மேலே வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய இடம் எனக்கு நடந்திருக்கு. மற்றபடி வார் மிஷின் வேறு லெவலு. நம்பர் 2 அன்ஹிலிட்டர். இருக்கிறதுலே எல்லாம் ஆப்ரேட்டர் ஸ்கில்லோடு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்னு கூட சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஸ்னைப்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரே சுடலில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக கில் பண்ணலாம். அதே மாதிரி 1-5 பேர் இருந்தாலும் கொத்தாகவும் கில் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. சும்மா தோராயமாக குறி வச்சு அடித்தாலே போதும், டப்பு டப்புன்னு காலி பண்ணிடலாம். தேவையில்லாமல் கூட்டத்துக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்கள யாராவது ஷூட் பண்ணிடுவாங்க. தூரத்துலேருந்து ஹார்ட் பாயிண்டாக இருக்கட்டும், டாமினேஷனாக இருக்கட்டும், சும்மா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டப்பு டப்புன்னு குறி வச்சு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் கலாபிட்டே விளாட்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர் ஸ்கில்ல கொடுத்து யூஸ் பண்ண சொன்னால் செம்ம ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அன்ஹிலிட்டரு. கிட்டத்தட்ட டிஸ்அட்வான்டேஜ் அது கிடையாது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணி செத்து போனால் மட்டும்தான் உண்டு, வேறு எதுவுமே அதில் இல்லை. ஸோ நம்பர் 1 கிராவிட்டி ஸ்பைக். எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் கிராவிட்டி ஸ்பைக்கை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு கிராவிட்டி ஸ்பைக்கோட பவரு. கிட்டத்தட்ட பக்கத்தில் 10-20 பேர் இருந்தாலும் ஒரே குதி தான், 20 பேரையும் அட்ட டைத்தில் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு செம்ம பவர் இருந்துச்சு. பட் இப்போ அப்டேட்டில் வந்து ரொம்ப தூரம் குதித்து இறங்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போவும் அதுக்கு அதே மவுஸ் இருக்குது. நிறைய பேர் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட எல்லாராலையும் அதுலேருந்து தப்பிக்க முடியல. 30% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. 70% ஆஃப் பீப்புள் வந்து அதில் மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தும் ஏன் கிராவிட்டி ஸ்பைக் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம கேம் விளாட்றதே ஜெயிக்கிறதுக்காக தான். ஸோ ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அந்த கிராவிட்டி ஸ்பைக்கில் இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆப்ரேட்டர் ஸ்கில்லு. இந்த ஆப்ரேட்டர் ஸ்கில்லும் யார் வேணாலும் ஈஸியாக பயன்படுத்தலாம். இதுக்கு டெக்னிக் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. கிராவிட்டி ஸ்பைக் வச்சு அதிக கில் எடுக்கலாம். மற்ற ஆப்ரேட்டர் ஸ்கில்லோட கொத்து கொத்தா ஒரு ஒரு அடவையும் குதிக்கிறப்போ 3-4 அந்தளவுக்கு எடுக்கலாம். ஸோ மற்ற ஆப்ரேட்டர் ஸ்கில்ல ஒரு மேட்சுக்கு 2-3 தடவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 4 தடவை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமே உங்களுக்கு கிராவிட்டி ஸ்பைக் ரெடி ஆயிரும் மற்ற ஆப்ரேட்டர் ஸ்கில்ல கம்பேர் பண்ணுறப்போ. அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, இதான் என்னோடய டாப் 5 ஆப்ரேட்டர் ஸ்கில்லு. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டர் ஸ்கில் பிடிக்கும், அது ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்.